வணக்கம் மாணவர்களே, நாம் கடந்த வகுப்பில் என் நினைவில் என்ற தலைப்பில் நாம் படித்தோம் அல்லவா. இப்பொழுது பாடம் ஒன்று, அழகு தோட்டம். இந்த பாடம் ஒரு பாடலாக கொடுத்திருக்கிறார்கள். அதை ஆசிரியர் படித்து உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. தோட்டத்தில், தோட்டம், எல்லாருக்கும் உங்க வீட்டுல எல்லாம் தோட்டம் பார்த்துருக்கீங்களா? தோட்டத்துல என்னென்ன இருக்கும்? செடிகள், மரங்கள், எல்லாருக்கும் இல்லையா? அதுல மலர்கள், அதாவது தோட்டத்துல செடியில பூக்கள்லாம் பூத்திருந்தா அதை யாருக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சின்ன தேனிகளுக்கு. ஏன்னா தேனீக்கள் என்ன செய்யும்? அந்த பூக்கள்ல இருக்க தேன் என்ன செய்யுமா? தேன் எடுக்க வரும். சோ அதனால அந்த தேனீக்களுக்கு மலர்களை பார்த்தோன்னு என்னது, சந்தோஷமா பாட்டு பாடுது. சரியா மாணவர்களே? அடுத்து பாருங்க, பசுமையான புல்லை தேடி மாடு மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது. அதாவது மாடு எதை எதை மேயுதா? பசுமையான புல்லெல்லாம் என்ன செய்யுதா? அது சாப்பிடுது இல்லையா, அத மேயுது. பசுமையான புல்லை தேடி மாடு மேயுது. அதுக்கு பக்கத்துல பாருங்க, கன்று குட்டி எப்படி துள்ளி ஓடுது. அம்மாவை பார்த்தோன்னே நீங்க குழந்தைங்களாம் என்ன செய்வீங்க, ஓடி வருவீங்க இல்லையா? அம்மா வந்துட்டாங்க, அம்மா எங்க வெளியே போயிட்டு வந்தா எப்படி ஓடி வருவீங்க? அது போல இந்த கன்று குட்டியை என்னதான், அவங்க அம்மா, அதாவது பெரிய அம்மா மாடு இருக்கு இல்லையா, அது பக்கத்துல என்ன செய்யுதான், கன்று குட்டி துள்ளி ஓடுது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. இங்க பாத்தீங்களா, மரம், உயரமான மரத்துல பழங்கள்லாம் என்ன செய்யுதான், தொங்குது. அந்த பழங்களை பறிக்க கொத்தி பறிச்சு சாப்பிட யார் வரந்து பறந்து வர்றது? பச்சை கிளிகள். பாத்தீங்களா, இதெல்லாம் என்னது, பச்சை கிளிகள் பறந்து வந்து கொத்த பார்க்குது. அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்ம இழுக்குது, ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது. அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்ம இழுக்குது. அழகு தோட்டம், இப்போ தோட்டத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ அழகா இருக்கே தோட்டம், பழங்கள் பூத்திருக்கு, பழங்கள் மரத்துல பழுத்திருக்கு, அப்புறம் மாடெல்லாம் என்ன செய்யுது, புல் மேயுது, கன்று குட்டி ஓடி வருது, அப்புறம் பச்சை பச்சையும் இருக்கு இல்லையா பார்க்க தோட்டங்கள். தோட்டத்தை பார்க்கும் போதே நமக்கு எப்படி இருக்குது, சந்தோஷமா இருக்கு இல்லையா. நம்மளை பார்க்கும் போது நாமும் இதை போல என்ன செய்யணும், ஒரு அழகு தோட்டம் நம்மளுடைய வீட்டிலையும் என்ன செய்யணும், இது போல வைக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா. அதான் அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்ம இழுக்குது, ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது. அதுல ஆட்டம் ஆடி பாட்டு பாடுறதுக்கு, தோட்டத்துல ஆட்டம் ஆடி பாட்டு பாட நமக்கு ஆசை பொங்கும் இல்லையா அந்த தோட்டத்தை பார்க்கும் போது. சரியா மாணவர்களே? இது போல தோட்டங்கள்லாம் என்ன செய்யணும், நம்ம வீட்டுல இடங்கள் இருக்கிற இடத்துல நாமும் என்ன செய்யணும், இது போல தோட்டங்களை நீங்களும் செடிகள் மரங்கள்லாம் வளர்க்க வேண்டும். சரியா மாணவர்களே? அடுத்தது பாருங்கள், பயிற்சி, ஒழித்து பழகுக. அதாவது இத வந்து நீங்க படிச்சு பார்க்கணும், எழுத்து கூட்டி படிச்சு பார்க்கணும். மூத்து குழுங்குது, பாட்டு பாடுது, துள்ளி ஓடுது, மாடும் மேயுது, பழமும் தொங்குது, கொத்த பார்க்குது, நம்மை இழுக்குது, ஆசை பொங்குது. இது போல ஒழித்து, அதாவது படித்து நீங்க என்ன செய்யணும், பழக வேண்டும். எழுத்துக்களை கூட்டி சொற்களை படித்து பழக வேண்டும். அடுத்தது படித்தும் எழுதியும் பழகுக. படித்தும் பார்க்கணும், நீங்க இதை எழுதியும் பார்க்கணும். ஆசை, ஆசை, சின்ன தேனி, சின்ன தேனி, பாயிச்சை, பச்சை கிளி, பச்சை கிளி, கா இன்று இக்கன்று கூ இத்தி குட்டி, கன்று குட்டி, தோ இத்தாயிம் தோட்டம். இத சொற்களை நீங்க என்ன செய்யணும், படித்து எழுதி பார்க்கணும். சரியா, பலமுறை படித்து பலமுறை எழுதி பழக வேண்டும். சரியா மாணவர்களே? அடுத்தது பாருங்கள், படத்தை உரிய சொல்லுடன் இணைக்க. இந்த படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சொற்களோட நீங்க என்ன செய்யணும், இணைக்க வேண்டும். இப்போ முதல்ல பாருங்க, பச்சை கிளி, பச்சை கிளி, பச்சை கிளி இருக்கா அந்த படத்தோட, நம்ம என்ன செய்யணும், இந்த சொற்கள் எழுத்து கூட்டி படிச்சுட்டு நீங்க இணைக்கணும். அடுத்தது பாருங்கள், வண்ணப்பூ, வண்ணப்பூ, சின்ன தேனி,
பசும்புல் பசும்புல் எங்க இருக்கு? இது போல நீங்க பொருத்தணும் இணைக்க. சரியா மாணவர்களே, அடுத்தது படியுங்கள். உயரமான மரம், உயரமான மரம். இப்படியாக நீங்கள் படத்தை உரிய சொல்லுடன் நினைக்க வேண்டும். இங்கே பாருங்கள், கிளி, அதாவது வெறும் கிளி சொல்லாம பச்சை கிளி, அதாவது ஒரு வர்ணனையோட சொல்லியிருக்காங்க, வர்ணனை தொடர். பூ, வண்ண பூ, வண்ணம்ன்றது அது வர்ணனை. தேனி சொல்லாம சின்ன தேனி. பசும்புல், உயரமான மரம். இந்த தொடர்கள்லாம் எப்படின்னா வர்ணனையோட சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பேசுவோம் வாங்க. அழகு தோட்டத்தில் எவையெல்லாம் இருந்தன? அழகு தோட்டம் நம்ம படிச்சோம் இல்லையா, என்னென்னலாம் பார்த்தீங்க அழகு தோட்டத்துல? வண்ணப்பூக்கள் இருந்தது. வண்ணப்பூக்கள் என்னது? பூத்து குலுங்கியது இல்லையா. அப்புறம் அந்த பூவை பார்த்த உடனே என்ன வந்தது? சின்ன தேனி என்ன செய்தது? பாட்டு பாடுச்சு இல்லையா. அப்புறம் வேற என்ன இருந்தது அழகு தோட்டத்துல? பசுமையான புல் இருந்தது இல்லையா. அந்த புல்ல எது மேய்ந்தது? மாடு மேய்ந்தது. அதன் அருகில் என்ன இருந்தது? கன்றுக்குட்டிகள் இருந்தது. கன்றுக்குட்டி என்னது? துள்ளி ஓடியது இல்லையா. அப்புறம் உயரமான மரம் இருந்தது. அப்புறம் மரத்துல என்ன இருந்தது? மரத்தில் பழங்கள் தொங்கியது இல்லையா. அப்புறம் அந்த பழங்களை பார்த்தவுடன் பச்சை கிளிகள் பறந்து வந்து என்ன செய்தது? அந்த பழங்களை கொத்தி பார்த்தது. இவையெல்லாம் அழகு தோட்டத்தில் இருந்தன. சரியா மாணவர்களே? அடுத்தது, உனக்கு பிடித்த வருணனை தொடரை குறியிடுக. அதாவது இங்க கொடுத்திருக்காங்க படத்துல, இதுல உனக்கு என்ன வருணனை தொடர் பிடிச்சிருக்கோ நீ என்ன செய்யணும், இதுல நீங்க இந்த மாதிரி என்ன செய்யணும், டிக் பண்ணணும், சரியா? இப்போ லாஸ்டா சொன்ன இல்லையா, படத்தை உரிய சொல்லுடன் நினைக்க. அது நீங்க புத்தகத்துல என்ன செய்யணும், நீங்க எழுதணும். எழுதியதை ஆசிரியருடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்பணும், சரியா மாணவர்களே? ஃபர்ஸ்ட் பாருங்க, இது என்ன பழம்? கோவை பழம் இல்லையா. இதை எப்படி வருணனை பழ வருணனை தொடர்ல எழுதலாம்? இனிப்பு பழம், பழுத்த பழம், சிவந்த பழம். நீங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வருணனை தொடர் நீங்க என்ன செய்யலாம், டிக் பண்ணலாம். இப்ப பாருங்க, சிவந்த பழம் எழுதலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எழுதலாம். இங்க பாருங்க, நல்ல நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி, கருப்பு நாய்க்குட்டி. எதை எழுதலாம்? கருப்பு நாய்க்குட்டி. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வருணனை தொடர் நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி டிக். ஏதாவது ஒன்று என்ன செய்யணும், இது போல நீங்க சரி டிக்குன்னு போடணும், சரியா மாணவர்களே? அடுத்தது, இது என்னது? நிலா. இதை என்ன சொல்லலாம்? வட்ட நிலா, முழு நிலா, வெள்ளை நிலா. உனக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்த வருணனை பிடிச்சிருக்கு? வட்டம் சொல்றது பிடிச்சிருக்கா, முழு நிலா, வெள்ளை நிலா, எந்த வருணனை நிலாவை வர்ணிச்சு சொல்றது பிடிச்சிருக்கோ அதை நீங்க செய்ய டிக் பண்ணணும். இப்ப பாருங்க, முழு நிலா. அடுத்தது பாருங்கள், மயில. மயில் வருணையோட சொல்லியிருக்காங்க. ஆடும் மயில், அழகு மயில், வண்ண மயில், ஆடும் மயில், சரியா? இப்படியாக உங்களுக்கு பிடித்ததை நீங்க என்ன செய்யணும், புத்தகத்துல மார்க் பண்ணி ஆசிரியரோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. அடுத்தது பாருங்கள், படத்திற்கு பொருத்தமான வருணனை தொடரை எழுதுக. முதலில் பார்த்தா நீங்க உங்களுக்கு வருணனை தொடர்கள் அவங்களே கொடுத்திருந்தாங்க, நம்ம எதுனாலும் டிக் பண்ணணும் இல்லையா. இப்பொழுது உங்களுக்கு படம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு பொருத்தமான வருணனை தொடரை நீங்க எழுதணும், சரியா? உங்களுக்கு என்ன தொடர்னாலும் நீங்க எழுதுங்க. இப்போ ஆசிரியர் உங்களுக்கு சில தொடர்கள் எழுதுறேன், இதே தான் நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். இப்ப பாருங்க, வண்ணத்து பூச்சி. ஏன்னா இது வந்து வண்ணம் நிறைந்திருக்கு இல்லையா, அதனால வண்ணத்து பூச்சி அப்படின்னு எழுதலாம். இது என்னது? வட்டப்பந்து, வட்டப்பந்து அப்படின்னு எழுதலாம். உங்களுக்கு இந்த பந்தை பார்த்தோன்னே உங்களுக்கு வேற வருணனை சொல்ல தோணுச்சுன்னா அது போல நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். தங்க மீன், சிவப்பு தக்காளி, சரியா மாணவர்களே? இதே போலதான் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடித்தது போல நீங்க வருணனை அமைத்து நீங்கள் எழுதலாம். அடுத்தது பாருங்கள், சொல்லோடு விளையாடு. இது பாருங்க, சொல்லோடு விளையாடு. இப்போ பாருங்க, குரங்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்ப குரங்கு, அதாவது இந்த சொற்கள்ல முடியிற எழுத்துல அடுத்த எழுத்து துவங்கணும். இப்ப பாருங்க, குரங்கு, அடுத்த எழுத்து இந்த முடியும் எழுத்துல தொடங்குதா, குருவி, குருவி. இப்ப இதுல எது முடியிற எழுத்து? வி இல்லையா. அப்ப அடுத்த எழுத்து வீல தொடங்கணும், விராகு, விறகு. இதுல எது முடியிற எழுத்து? கு. அப்ப கூல நீங்க ஒரு சொற்கள் எழுதணும், குயும் மீ, குவி. இதுல எது முடியிற எழுத்து? மீ. அப்ப மீ லாகு, மிளகு.
கூ முடிந்திருக்கு இல்லையா, மிளகு. அப்ப கூனா முடிகிற இடத்துல துவங்கியாச்சு. இது போல நீங்க என்ன செய்யலாம், உங்க வீட்டுல கூட நீங்க ஒரு விளையாட்டு விளையாடலாம். அதாவது நீங்க ஒரு சொற்களை சொன்னீங்கன்னா அந்த சொற்கள் எந்த எழுத்தில் முடிகிறதோ அந்த எழுத்துல தொடங்குற எழுத்து அடுத்த ஆள் சொல்லணும். அதே போல அவங்க சொல்ற எழுத்து முடிகிறதுல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும். அது போல இது சொற்கள் நீங்க விளையாடலாம். இப்ப பாருங்க, கூரா இங்கு குரங்கு இருக்கு இல்லையா, இப்ப எதுல முடியுது, கூ. அப்போ நீங்க கூ எழுத்துல அடுத்தது குருவி, குருவி. இப்ப சொன்னாலே ஆசிரியர் மேலே சொன்னது போலதான், இங்க பாருங்க வீல முடிஞ்சிருக்கா, வீல நீங்க தூங்கணும், வீரகு விறகு. அப்ப பாருங்க கூ, கூல முடியுது இல்லையா, அப்ப கூல நீங்க ஸ்டார்ட் துவங்கணும். கூ இம் மீ கும்மி. இப்ப எதுல நம்ம துவங்கணும், மீல முடியுது இல்லையா, அப்ப மீல தொடங்கணும், மீ ல கு மீலகு. இது போல நீங்கள் சொல் விளையாட்டு விளையாடி பாருங்கள். சரியா மாணவர்களே, விளையாடலாம் அல்லது நீங்கள் எழுதி கூட விளையாடலாம். இப்ப பாருங்கள், உரிய எழுத்தை எழுதி நிரப்புக. இப்ப பாருங்க, முதல்ல உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, ஆமை, ஆமை இல்லையா. இப்ப அடுத்தது இதுல துவங்கணும், மயில துவங்கணும், மை நா மை நா அவங்களே எழுதிருக்காங்க. இப்ப இது என்னது, படத்தை பார்த்து கூட நீங்க எழுதலாம். இது என்ன படம், எறும்பு. அப்போ என்ன வரும் இங்க, பூ. இது என்னது, புறா. பாத்தீங்களா, பூ. இது பூல முடியுது, நீங்க துவங்குறது எதுல துவங்கணும், பூ, பூரா புறா. அடுத்தது பாருங்க, இது என்ன படம், இதை பார்த்தவங்களே தெரிஞ்சிடும், குகை இல்லையா. அப்போ கை, இது கை கூட்டை. அப்போ இதுல முடிகிற எழுத்து இதுல துவங்குது, கை இக்கு இட்டை கை கூட்டை. புரியுதா, ஆமை மைனா முடிகிற எழுத்துல இருந்து அடுத்தது துவங்குது, எறும்பு புறா முடிகிற எழுத்துல இருந்து அடுத்த எழுத்து ஊ ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, குகை கூகை. இது கையில முடியறது இல்லையா, இப்போ இதுல எழுத்து ஸ்டார்ட் ஆகணும், உங்களுக்கு துவங்குற எழுத்து கையில எழுதணும். அப்போ கை குட்டை, சரிங்களா. முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுக. இங்க உங்களுக்கு விடை கொடுத்துருக்காங்க, நீங்களே கரெக்டா எழுதிடலாம். இதை பார்த்து இப்ப பாருங்க, சி ரகு சிறகு. அப்போ இந்த முடியற எழுத்து கூ. அப்போ இதுல துவங்குற எழுத்து எங்க இருக்கு, கூல எங்க இருக்கு பாருங்க, இப்ப கூயில். அப்ப கூ இருக்கு இல்லையா, அப்போ நம்ம இதுல என்ன செய்யணும், குயில் எழுதணும் இல்லையா, கூல தொடங்குற எழுத்து. அடுத்தது சீரி இப்பு சிரிப்பு. எந்த எழுத்துல முடியுது, பூல முடியுது. பூல எங்க இருக்கு, பூல ரெண்டு சொற்கள் கொடுத்துருக்காங்க, நீங்க எதனால என்ன செய்யலாம் எழுதலாம். இப்ப பாருங்க, அடுப்பு ஆடு இப்பு அடுப்பு, பூல முடியுது இல்லையா. அப்ப பூ இத்தாடை புத்தாடை. இங்க பாருங்க சிரிப்பு, பூல முடியுது இல்லையா, அப்ப பூல தொடங்கணும், புகை புகை. இப்ப அ இம் மீ அம்மி, எதுல முடியுது, மீல முடியுது. இப்ப மீல தொடங்குற எழுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மீ. இது இருக்கா, மீல முடியுது, மீல தொடங்கணும் இங்க இல்லையா, அடுத்த எழுத்து மீல துவங்கணும், மீ ல கு. அதாவது முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல், சரிங்களா மாணவர்களே. இப்படியாக நீங்கள் எழுதி நீங்களே ஒரு சொற்கள் அமைத்து நீங்களே எழுதி பார்த்தா உங்களுக்கு நிறைய சொற்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்படி இது போல நீங்க வீட்டில் என்ன செய்யலாம், விளையாடுனா உங்களுக்கு நிறைய சொற்கள் நீங்க கத்துக்கலாம். அப்புறம் முடியிற எழுத்துல இருந்து உங்களுக்கு நிறைய சொற்களை நீங்க அறிந்து கொள்ளலாம். இது போல நீங்க விளையாடி பாருங்கள் மாணவர்களே. சரியா மாணவர்களே, அடுத்தது பாருங்கள், விரல் ஓவியம். அதாவது இங்க பாருங்க, நீங்களும் செய்து மகிழுங்கள். அதாவது நீங்க பென்சில் சீவுவீங்க இல்லையா, சீவும் பொழுது அந்த சீவும் அந்த தூள்கள் என்ன செய்யலாம், நீங்க சேகரித்து வைத்து இது போல என்ன செய்யலாம், இங்க பாருங்க இத மாதிரி வரைஞ்சிட்டு அது கீழே பாருங்க எப்படி அழகா பண்ணிருக்காங்க, பூக்கள் பண்ணலாம், குடை பண்ணலாம், வண்ணத்து பூச்சி பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு இந்த செகண்ட் மிட்டம், அதாவது செகண்ட் மிட்டம் வரும் இல்லையா, செகண்ட் மிட்டம் ப்ராஜெக்ட். நீங்க இதை உங்க ப்ராஜெக்ட் நோட்ல ஏதாவது ரெண்டு பண்ணுங்க. இதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, இல்லைன்னா இதுல இருக்கிற மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன மாடல் டிசைன்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீங்க அழகா என்ன செய்யலாம், இல்லை இதுல இருக்கிறது தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை செய்து பாருங்கள் மாணவர்களே. இது வந்து ப்ராஜெக்ட் நோட்ல பண்ணணும் நீங்க, சரியா. இந்த செகண்ட் மிட்டர்ம்க்கு உங்களுக்கு இதுதான் ப்ராஜெக்ட். குடை பண்ணலாம், வண்ணத்து பூச்சி, இல்லைனா பூக்கள், இல்லைனா மயில், இல்லைன்னா உங்களுக்கு வேற ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க அந்த மாதிரி மாடல்லையும் ஏதாவது ரெண்டு செய்யணும் ப்ராஜெக்ட்ல. ப்ராஜெக்ட் பண்ணி நீங்க ஆசிரியருடைய வாட்ஸ்அப் எனக்கு எழுதி அனுப்புங்கள். அது போல இந்த புத்தகத்தில் எழுத வேண்டியதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், புத்தகத்துல எழுதி முடிக்கணும், எழுதி முடிச்சிடணும். பாடம் ஒன்று எல்லாரும் புத்தகத்துல எழுதி அதை ஆசிரியருடைய வாட்ஸ்அப் எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய வீட்டு பாடம். சரியா மாணவர்களே, நன்றி மாணவர்களே.